வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். நாம் ஜனவரி 14ஆம் தேதி அன்று வெளியிட இருக்கும் 6 லிருந்து 60 வரை நூலின் கடைசி பகுதியில் ஜோதிட தகவல்கள் என்ற தலைப்பில் சில விஷயங்களெல்லாம் கொடுத்துருக்கோம். அந்த விஷயங்களை இந்த வீடியோவில் விவரிக்கலாம் என்பது நோக்கம். ஏற்கனவே வந்து சில தகவல்களை பற்றி பேசியிருக்கேன். அதாவது இந்த குட்டி சுக்கரன், 30 வயசுக்கு முன்ன வரக்கூடிய சுக்கர தசை எந்த மாதிரி எஃபெக்ட் பண்ணும், அது ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அடுத்தது வந்து இந்த குரு சுக்கர சேர்க்கை, இது எப்படியெல்லாம் பாதிக்கும், அது ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து சந்திரன், சந்திரன் எந்த பாவத்தில் நின்றாலும், எந்த பாவாதிபதியோடு சேர்ந்தாலும், அந்த பாவ காரகங்களில், கிரக காரகங்களில் ஒருவித சஞ்சலம், நிலையற்ற தன்மை, திடீர் தன்மை, ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இதான் வந்து டிட்பிட். சந்திரன் என்பவர் ஏன் இப்படி ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை கொடுக்கணும் அப்படின்னா, வந்து 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாதம் மாறி போகும், 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை நட்சத்திரமே மாறி போயிடுறார், 2.5 நாளைக்கு ஒரு தடவை ராசி மாறி விடுகிறார். அதே போல் இந்த 14 நாட்கள் வளர்பிறை, 14 நாட்கள் தேய்பிறை, இப்படி வரும்போது தேய்பிறையில் சந்திரன் பாவியாகிறார், வளர்பிறையில் சந்திரன் சுபராகிறார். இந்த வேரியேஷன் இருக்கிறதுனால தான் வந்து இந்த சந்திரன் எந்த பாவத்தோடு எந்த கிரகத்தோடு தொடர்பு கொண்டாலும் அங்கே வந்து அந்த இன்ஸ்டெபிலிட்டி, அன்சர்டனிட்டி, அப் அண்ட் டவுன்ஸ் இதெல்லாம் வந்துடுது. இப்போ இந்த சந்திரன் என்பவர் லக்னாதிபதியோடு சேர்ந்தார், மனுஷனுக்கு வந்து சஞ்சலம் அதிகமாயிடும். இப்போ ஒரு ஃப்ளாஸ்க்கு, அது உயிர் இல்லாத பொருள் தான், அதில் இந்த செகண்ட் ஐஸ் வாட்டரை ஊற்றி அடுத்த செகண்ட் ஹாட் வாட்டரை ஊற்றினா அது உடஞ்சி போயிடும். இது இந்த மனித உடல் என்பது ரொம்ப சூட்சமமானது. அப்படி இருக்கும்போது லக்னத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது இது மைண்ட் ஆச்சும் பரவாயில்ல, ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணிக்கும். உடல் என்பது வெகு சீக்கிரத்தில் பாதிக்கப்படும். அதே போல் இந்த சந்திரன் 2ஆம் இடத்தில் வரும்போது இப்போ வந்து தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம மோடி சாப் கூட இந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த கருப்பு பணத்தெல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் 15 லட்சம் போடுவேன் அப்படின்னாரு. அது போச்சு, குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சும்பாங்க. இப்போ எல்லாருமே அந்த ட்ரெண்டுக்கு வந்துட்டோம். அதே போல் இந்த ஃபைனான்ஸ் மேட்ரு, இந்த ஃபைனான்ஸ் மேட்டரில் வந்து எப்படின்னா தினசரி 10 ரூபா தான் வரும், ஆனால் அது ரெகுலராக வரும், அதுக்குண்டான நிம்மதி வேறு. இதே வந்து எப்போ வரும் தெரியாது, ஆனால் வரும், எப்போ வரும் தெரியாது, அது ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம். அதே போல் இந்த 3ஆம் இடம், 3ஆம் இடத்துல சந்திரன் வராருன்னு வைங்க, திடீர்னு தைரியம் பொங்கும், திடீர்னு பயம் வந்துடும், நம்ம ரஜினிகாந்த் மாதிரி அதெல்லாம் வந்து கேலி கூத்தா போயிடும். அதே போல் 4ஆம் சந்திரன், 4ஆம் சந்திரன் வரும்போது நம்மளோட பொசிஷன், அதாவது இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோதிடரா, எழுத்தாளரா, கவிஞரா, ஆன்லைன் கண்டென்ட் க்ரியேட்டரா, இல்லை இந்த வீடியோ பிளாகரா, இப்படி இது மாறிக்கிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் வந்து நம்ம லக்னாதிபதியே சந்திரன் தான், அது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மாஸ். இப்போ நானே ஒழுங்கு மறுவாதியாக ஒரே காரியத்தை தொடர்ந்து செய்திருந்தா அடித்து தூள் கிளப்பியிருக்கலாம். இப்போவும் ஒன்றும் இல்லை,
நம்ம அனுபவ ஜோதிடம் வெப்சைட்டை வந்து 6 வருடங்களில் 4 கோடி பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே போல் 5ஆம் பாவத்தில் வந்து சந்திரன் நிற்கிறாருன்னு வைங்க. அப்போ வந்து 5 என்பது குழந்தை பிறப்பை காட்டக்கூடியது. ஒரு குழந்தை வந்து கருவாகி உருவாகணும்னா ஒரு 10 மாதத்துக்கு ஒரு அனுகூலமான சூழல் தேவைப்படுது. அதான் சந்திரன் அவர் பாட்டுக்கு 2.5 நாளில் இடத்த காலி பண்ணி போயிட்டாருன்னு வைங்க, சிக்கலாக போயிடும். அதே போல் இந்த 5 என்பது புத்திஸ்தானம். இது மைண்டுங்கிறது எப்பவும் ஒரே மாதிரி வேலை செய்யணும். அது மாறி மாறி வேலை செய்தால் அதுவும் சிக்கல் தான். அதே போல் இந்த 6ஆம் இடம், 6ஆம் இடத்தில் சந்திரன் வரும்போது அங்கே வந்து இந்த சத்ரு ரோக ருண உபாதைகள், இதில் வந்து எதிர்பாரா தன்மை ஏற்பட்டுரும். அதாவது நண்பனையே விரோதி ஆகிறது, விரோதியே நண்பன் ஆகிறது, திடீர்னு கடன் ஏற்பட்டுறது, திடீர்னு எல்லா கடனும் தீர்ந்து போயிடுறது. இதெல்லாம் வந்து மைண்டை விட பாடியை வந்து பயங்கரமாக எஃபெக்ட் பண்ணும். இதான் இந்த சந்திரன் என்பவர் எந்த பாவத்தோடு எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அந்த பாவ காரகத்துவத்திலும் அந்த கிரக காரகத்துவத்திலும் இந்த அன்சர்டனிட்டி இன்ஸ்டெபிலிட்டி அப் அண்ட் டவுன்ஸை கொடுப்பார். இது அந்த டிட்பிட்டோட விரிவாக்கம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.